குடும்பன் நல வழக்குகளை கையாண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழங்கும் முக்கிய பத்து கட்டளைகள் ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப்டி உங்கள் மகன் மற்றும் மருமகளை உங்களோட ஒரே வீட்டில் இருக்க நிர்பந்திக்க வேண்டாம் வாடகை வீட்டிலாவது தனியாக குடியிருக்க செய்யுங்கள் தங்களுக்கென்று ஒரு குடியிருப்பை தேடிக் கொள்வதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு இடைவெளி ஏற்படுத்துகிறீர்களோ அவ்வளவு பிரச்சனைகளை உங்கள் மருமக்களோடு தவிர்க்கலாம் உங்கள் மருமகளை உங்கள் மகள் போல் பார்த்து கொள்ள வேண்டாம் உங்கள் மகனின் மனைவியாகவே நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அவளை ஒரு தோழியாக பாருங்கள் உங்கள் மகன் உங்களுக்கு கீழ்ப்பட்டவன் என்று நினைப்பது போல அவன் மனைவியும் உங்களுக்கு கீழ்ப்பட்டவள் என்று நினைத்து திட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் அவள் காலத்திற்கும் அதை நினைவில் வைத்திருப்பாள் தன்னை திட்டுவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் தன்னுடைய தாயாருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் உரிமை இல்லை என்று எண்ணுவாள் உங்கள் மகனின் மனைவி எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் மற்றும் குணமுடையவராயிருந்தாலும் அது உங்களை பாதிக்க வேண்டாம் உங்கள் மகனின் பிரச்சனை உங்கள் மகன் முதிர்ந்தவனாகவும் மனப்பக்குவம் உள்ளவனாகவும் இருப்பதால் அதை உங்கள் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சில சமயம் கூட்டாக வாழும்போது வீட்டு வேலைகளை குறித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்கள் துணிகளை துவைப்பதற்கும் அவர்கள் குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டுவதற்கும் எந்த அவசியமும் இல்லை உங்கள் மருமகள் உங்களிடம் உதவி கேட்டால் உங்களால் முடிந்தால் செய்து கொடுங்கள் பதிலுக்கு எந்த நன்றியும் எதிர்பாராதீர்கள் மேலும் உங்கள் மகனின் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் பிரச்சனைகளை அவர்களை தீர்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் உங்கள் மகன் மற்றும் மருமகள் சண்டையிடும் போது காது கேளாதோர் போல் இருந்து கொள்ளுங்கள் இளம் தம்பதியர் தங்கள் பிரச்சனைகளில் பெற்றோர் தலையிடுவதை விரும்புவதில்லை உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளை எந்தவிதம் வளர்க்க வேண்டும் என்பது உங்கள் பிள்ளைகளை பொறுத்த ஒன்று நற்பெயரோ அவ பெயரோ அது உங்கள் பிள்ளைகளையே சாரும் உங்கள் மருமகள் உங்களை கவனிக்கவும் நேசிக்கவும் அவசியமில்லை அது உங்கள் மகனின் கடமை இதை உங்கள் மகனுக்கு நீங்கள் புரிய வைத்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் நல்ல உறவு அமையும் நீங்கள் பணி ஓய்வு பெற்ற பின் உங்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் காரியங்களை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை தனியே சமாளித்த உங்களால் இனி வரும் காலத்தையும் பார்த்துக்கொள்ள முடியும் இன்னும் புதிய அனுபவங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் உங்கள் பணி ஓய்வு காலத்தை சந்தோஷமாக வாழுங்கள் நீங்கள் சம்பாதித்த உங்கள் பணத்தை உங்கள் நலனுக்காக செலவு செய்யுங்கள் உங்கள் மகனிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் இறுதியில் உங்கள் பணம் உங்களுக்கு பயனில்லாமல் போவதற்கு வாய்ப்பு உள்ளது உங்கள் பேரு குழந்தைகள் உங்கள் சொத்தல்ல அது உங்கள் பிள்ளைகளின் விலையேற பெற்ற பரிசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்